அறிவார்ந்த தளபதிகளை ஒருவராக எங்களை போன்ற கழக மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக பேராசிரியராக வாய்த்தவர்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஆவார்கள். நமது இனமான பேராசிரியர் மானமிகு அன்பழகனார் அவர்களுடைய 99வது ஆண்டு பிறந்த நாள் விழா என்பது இருக்கிறது. நம் நெஞ்சத்தில் ஒரு துயரம் கலந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இனமான பேராசிரியர் அவர்கள் இப்போது நம்முடன் இல்லையே என்ற அந்த வேதனை நம்மை தாக்கினாலும் கூட அவர்களுடைய தொண்டரத்தால் தூய கொள்கை உள்ளத்தால் சிறப்பான எதிரிகளையும் மடக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாற்றலால் சிறந்த முறையிலே ஆழ்ந்த கருத்துக்களை இலக்கியம் போல வடித்து தந்த எழுத்தாற்றலால் எப்போதும் பெரிய பேராசிரியர் அவர்கள் நம் இனமான பேராசிரியர்கள் நம்மோடு தான் வாழுகிறார். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கலங்கரை விளக்கமாக என்றைக்கும் திகழ்கிறார் என்ற அந்த ஆறுதலும் பெருமையும் நம்மை சிறப்பாக அவர் இல்லை என்ற உணர்வை உருவாக்கவில்லை. அவருடைய தந்தையார் தாடி வைக்காத பெரியார் காலத்திலிருந்தே பெரியாருக்கு பின்தொடர்ந்து வந்தவர். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய போது கல்யாண சுந்தரனாரும் ஆம் பேராசிரியர் அவர்களின் தந்தையார் அவர்களும் வெளியேறினார். திராவிட நாடு, குடியரசு, விடுதலை ஆகிய ஏடுகளின் முகவராக கல்யாண சுந்தரனார் திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சிதம்பரத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கி வைத்தார். ஆகவே சின்னஞ்சிறு பிராயத்திலேயே வீட்டிலே திராவிட இயக்க இதழ்களை படித்து அதை ஊறி அந்த உணர்விலே வளர்ந்த பேராசிரியர் அவர்களுக்கு ராமையா என்று முதலிலே பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் பின்னர் அவர் அதை அன்பழகன் என்று தமிழ் பெயர் ஆக்கி கொண்ட பேராசிரியர் அவர்கள் சொல்லுகிறார், நான் முதன் முதலாக 16 வயது மாணவனாக இருந்த பொழுது மயிலாடுதுறை நகர பூங்காவிலே அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சை கேட்டேன். 3 பக்கமும் திரும்பி திரும்பி ஒளிவெருக்கு இல்லாமல் அவர் ஆற்றிய அந்த உரை என் நெஞ்சை ஈர்த்தது. நெகிழ்ந்து போனேன். அன்று முதல் அவர் எனக்கு தலைவரானார். சிந்து மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சையத் ஹையத் கானுடைய நினைவு நாள் கூட்டத்தை ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஏற்பாடு செய்து அதற்கு அறிஞர் அண்ணா அவர்களை பேச அழைத்திருந்தார்கள். அண்ணாவை பேச அழைத்தவுடன் அவர் முதலில் இந்த மாணவனை பேச சொல்லுங்கள் என்று நம்முடைய பேராசிரியரை பேச அழைத்தார். பேராசிரியர் பேசி அனைவருடைய கைதட்டலையும் பெற்றார். நாயரை போல, நடேசனாரை போல, தியாகராயரை போல, தந்தை பெரியாரை போல, பேரறிஞர் அண்ணா அவர்களைப் போல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல இனமான பேராசிரியர்களுடைய பெயரும் புகழும் என்றும் நிலைத்திருக்கும். பொற்சுடராக அவர் என்றைக்கும் திகழ்வார். அவரது புகழ் வாழ்க. வாழ்க பேராசிரியர், வாழ்க இனமான பேராசிரியர். மதிக்கப்பெற்ற 2-3 திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களில் அன்பழகனும் ஒருவர். அண்ணா காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை வந்தார். புரசவாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வீட்டில் தங்குவார். அவர் பேராசிரியராக இருந்து பிறகு அமைச்சராக தொடக்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக, சிறந்த தமிழறிஞர். ஆனால் தான் அறிவாளி என்பதை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பவர். என்றைக்கும் தமிழ் சமுதாயத்தினுடைய போற்றுதலையும் பெருமையையும் வாழ்த்துக்களையும் அவர் மறைந்தாலும் மறையாமல்
என்றைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பெற்றுக்கொண்டிருப்பார். சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த பண்பாளர், எல்லோரிடத்திலும் நாகரிகத்தோடும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். தொடர்ந்து திராவிடர் கழகத்திலும் அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தன்னை ஆரம்பகால தலைவராக முன்னின்று முன்னிலைப்படுத்தி கொண்டு செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றிலேயே தொடர்ந்து இரண்டாவது முக்கிய பொறுப்பிலே கலைஞரோடு அவருடைய சகோதரராக பணியாற்றி வரலாறு படைத்தவர் பேராசிரியர் அண்ணன் அன்பழகனார் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்றவர்களோடு பழகிய பெருமை மட்டுமல்ல, அரசியல் பணியாற்றியவர், மேலும் மிக முக்கியமான முடிவுகளை அவர்களோடு இருந்து தாங்கள் சார்ந்திருந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுத்த பெருமை அவர்களுக்கு என்றைக்குமே உண்டு. தன்னுடைய இறுதி மூச்சு வரை மிகுந்த மரியாதைக்குரிய அரசியல் தலைவராக, அன்பானவராக, பண்பானவராக, அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய பக்குவமான தலைவராக, அரசியல் மாட்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் மதிக்கக்கூடியவராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை செயல்பட்ட அரசியல் தலைவர் இனமான பேராசிரியர் அவர்கள். ஒரு நேர்மையான, தூய்மையான, உண்மையான, ஒரு சுயமரியாதை குணத்தை பெற்ற ஒரு அரிய மனிதர் பேராசிரியர் என்று சொன்னால், இன்றைக்கு எண்ணற்ற பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவருடைய உண்மையான பெயர் அன்பழகன் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் பேராசிரியர் என்றால் அவர்தான் இனமான பேராசிரியர் அவர்கள். அவர் காலங்களில் ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் பல முறை அவரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களெல்லாம் மிக இனிமையாக வரவேற்று அன்பாக பேசி என்ன என்று கேட்டு செய்ய வேண்டியதை உண்மையாக இருந்தால், நியாயமாக இருந்தால் அதை செய்து கொடுத்து எங்களை போன்ற கல்வியாளர்களுடைய மனதை தொட்டவர் அவர். திரு அன்பழகன் அவர்கள் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளரும் கூட. அவர் எழுதிய உரிமை வாழ்வு, விடுதலை கலைஞர், பேசும் கலை வளர்ப்போம், தமிழ்காதல், அலைவோசை, தமிழர் திருமணமும் இனமானமும் போன்ற நூல்கள் வாசகர்களிடையே வரவேற்பை பெற்றன. நினைத்திருந்தால் அவர் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக போயிருக்கலாம். ஆனால் அவர் தமிழ்நாட்டை விட்டோ, திராவிட முன்னேற்ற கழக பணியை விட்டோ வேறெங்கும் செல்லவில்லை.